டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் மூன்றாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிபிசி நிறுவனம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 2000 குஜராத்தில் நடைபெற்ற கலவரம் குறித்த ஆவணப்படத்தை 2 வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தான குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றிருந்தது. இதனால் இந்த ஆவணப்படத்திற்கு மத்திய அரசு தடை விதித்தது. அத்துடன் இந்த ஆவணப்படம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு வழக்கு விசாரணையில் இருந்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் டெல்லி மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அலுவலகங்களில் இருந்த கம்ப்யூட்டர்கள் செல்போன்களை ஆய்வு செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சர்வதேச வரி விவகாரங்கள் தொடர்பாக சோதனைகள் நடத்தப்பட்டதாக விளக்கம் அளித்தனர். இரவு பகலாக நீடித்த சோதனை 2 நேற்றும் நீடித்தது. நிதித்துறை உள்ளிட்ட சில அலுவல் ரீதியில் பணிபுரியும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஊழியர்களின் லேப்டாப் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் 3 பிபிசி அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமான வரித்துறையின் இந்த செயல் மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.